படிக்கும் போதே 10,000 ரூபாய் வரை சம்பாதிக்க வாய்ப்பு. அட்மிஷன் ஆரம்பம் அண்ணாமலை இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். எல்லாருமே சாண்டினா செம்ம ஜாலி கலையா இருக்கும், கலையான ஒரு படம் அப்படிதான் இருக்கும். பட் இந்த படத்துல ஒரு சின்ன இடத்தோட காமெடின்றதே இருக்காது. அதுக்கப்புறம் ஷூட்டிங் வரப்போ வந்துட்டு நான் ரொம்ப ஓவர் ஆக்டிங்காக இருந்தேன். எல்லாமே ஓவர்னா அதான் வந்துட்டு எப்படி இருந்தா இப்படி ஆகிட்டேன்னு விவேக் சார் காமெடியில் அந்த மாதிரி தான் இல்லை ஊரில் எப்படி இருந்தா இப்படி ஆகிட்டேன் அந்த அதே இதெல்லாம் டே என்னடா அப்படினா பண்ணோம். இப்போ பிரபு மாஸ்டர் லாரன்ஸ் மாஸ்டர் இருக்காங்க, அதுக்கு அடுத்தது வந்துட்டு அந்த இடத்த அந்த லைனில் லைன் அப்பில் யாருமே இல்லை. சினிமா விகடன் வியூவர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம். குட்டி ஸ்டோரி வித் கிருஷ்ணால இப்ப நம்ம கூட சாண்டி மாஸ்டர் இருக்காரு. வணக்கம் சாண்டி மாஸ்டர். வணக்கம். சாண்டி மாஸ்டர் எல்லாம் தாண்டி ஆக்டர் சாண்டி அப்படின்னு சொல்லி இப்போ பெயர் வந்திருக்கு. ஸோ எப்படி இருக்கீங்க? செம்மையா இருக்குப்பா, சூப்பரா இருக்கு. ஓகே, அந்த எனர்ஜி அந்த எனர்ஜி உங்கள் ஃபோட்டோ பார்த்தாலே அந்த ஒரு எனர்ஜி வருது. கால்லாம் நடனம் ஆடும் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஆகிட்டு இருக்கு மாஸ்டர். ஸோ நிற்காமல் ஓடுறீங்க அது எங்களுக்கு தெரியுது சமீப காலமாகவே. ஏன்னா அடுத்தடுத்து ஆல்பம் சாங்காக இருக்கட்டும் சரி, உங்களுடைய சாங்காக இருந்தாலும் சரி, இந்த படத்துக்காக நீங்கள் ஓடுனது ஓடுறது எப்படி இருக்குது? அது உங்களுக்கு பழக்கமான ஒரு விஷயம். ஆமாம், இல்லை அதுக்காக தானே நம்ம வந்துட்டு வந்திருக்கோமே, சூஸ் பண்ணணும் இந்த ஃபீல்டு ஜெயிக்கணும், அதுக்காக நம்ம ஓடி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. ஏன்னா வந்துட்டு காம்படிஷன் அதிகமானே தான் போகுது, அதனால் இன்னும் நிறைய ஜெயிச்சுனே இருக்கணும், போயினே இருக்கணும். ஓகே மாஸ்டர், நிறைய படங்களுக்கு கொரியோகிராஃபி பண்ணுறீங்க, இப்போ உங்களோட படத்துக்கு வருவோம். ஸோ 3:33, ஸோ எப்படி வந்திருக்கு மாஸ்டர்? நல்லா வந்திருக்கு. நான் இன்னும் படம் பார்க்கல, எனக்கு வந்து ரொம்ப சர்ப்ரைஸான ஒரு படம் தான் இது. ஜனங்க எப்படி ஏற்றுப்பாங்கன்ட்டு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா வந்துட்டு எல்லாருமே சாண்டினா செம்ம ஜாலி கலையாக இருக்கும், கலையான ஒரு படம் அப்படி தான் இருக்கும். பட் இந்த படத்தில் ஒரு சின்ன இடத்தோட காமெடின்றதே இருக்காது, காமெடி டைலாக் கூட இருக்காது. ஃபுல்லாகவே ரொம்ப சீரியஸாக தான் போகும் படம். ஃபுல்லாக ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் சீரியஸாக தான் போகும். அதனால தான் கொஞ்சம், ஏன்னா அட்லீஸ்ட் கொஞ்ச நாச்சு ஹியூமர் இருந்தால் கூட ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தெரியும். பட் இதில் அப்படி இல்லை, அதனால் ஜனங்களுக்கு ஃபஸ்ட் டைம் என்னை புதுசாக பார்ப்பாங்க, கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க நம்புறேன். ஓகே, கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க மாஸ்டர். ஏன்னா புது ட்ரெயின்றதை தாண்டி ஆக்டர் சாண்டி அப்படின்றப்போ அது எங்களுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, என்ன பண்ணியிருப்பார் சாண்டி அப்படின்னு சொல்லி. ஏன்னா பாடல்கள் வந்துட்டு ஈஸியாக ஓகே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஜட்ஜ் பண்ணிடலாம். ஸோ இது பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. எப்படிமா சார் கமிட் ஆனீங்க இந்த படத்துக்குள்ளே? இது வந்துட்டு நான் சந்துருக்கு தான் நான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொன்னேன். ஏன்னா வந்துட்டு அவன் தான் வந்துட்டு, ஏன்னா இது மாதிரி வந்துட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது பை, நீங்கள் வந்துட்டு பண்ணுங்க என்ன சரி நீ சொல்கிறான்னு சொன்னோடனே வந்துட்டு அவன் பயங்கரமாக எழுந்து பயம் நடிச்சுலாம் கேட்டான், டேய் என்னடா இது பயங்கரமாக இருக்கடா, இது எப்படா நான் செட் ஆகும், ஃபஸ்ட்டு ரொம்ப சீரியஸாக இருக்க, எப்படி செட் ஆகுனே தெரியலையேண்ணே. பட் இல்லை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கண்ணே, இல்லைடா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, இது எப்படி ஒத்துப்பாங்க, ரொம்ப சீரியஸாக இருக்குது, ரொம்ப ரொம்ப ஆக்டிங் ஸ்கோப் அதிகமாக உள்ள படம் இது, ரொம்ப டைலாக் இருக்காது. பட் ஆனால் அந்த ரியாக்ஷன் தான் ஃபுல்லாகவே படத்தில் நிறைய இருக்கும், பயப்படுத்து கோவப்படுத்து அந்த மாதிரி தான் இருக்கும். இது எப்படா நான் செட் ஆவேன், இல்லை நீங்கள் கண்டிப்பாக செட் ஆகுங்க, நான் உங்களை மோல்ட் பண்ணிடுறேன்னா. அதுக்கப்புறம் ஷூட்டிங் வரப்போ வந்துட்டு நான் ரொம்ப ஓவர் ஆக்டிங்காக இருந்தேன். எல்லாமே ஓவர்னா இப்போ துருத்துன்னு ஒரு ஆக்டிவாக இருக்கலாம், அந்தலாம் இல்லை, ஃபுல்லாக ஷட்டில் பண்ணி இவ்வளோ பண்ணால் போதும், இவ்வளோ பண்ணால் போதும், ஆன்னு சொல்லாத சொன்னால் போதும் அந்த மாதிரிலாம் வந்துட்டு சந்துரு தான் ஃபுல்லாக வேலை வாங்கினேன், அவங்க தான் கிரெடிட். ஓகே, நடிகனுற முடிவு மாஸ்டர், இந்த படத்தில் உங்கள்கிட்ட கதை சொல்லும்போது நீங்கள் அந்த மைண்ட் செட்டில் இருந்திருப்பீங்களா மாஸ்டர்? ஓகே, அடுத்து ஏதாவது படம் ஆஃபர் வருதுன்னா நம்ம நடிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தயாராக தான் இருந்தீங்களா, இல்லை அந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சனால அதுக்கப்புறம் ஓகே? நான் இல்லை, அதுக்கு முன்னாடி நிறைய கதைலாம் கேட்டேன், அதுக்கு முன்னாடி நிறைய கதை கட்டிலாம் ஓகேலாம் பண்ணிச்சு. பட் லாக்டவுன் வந்தனால அப்படியே ஸ்டாப்ல ஆயிடுச்சு. பட் இப்போ லைன் அப்பில் 2-3 படம் ரெடியாக இருக்கு. ஓகே ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு படம் நடிக்கிறது ஃபஸ்ட்டு ஷார்ட்டு வச்சோன்னா எவ்வளோ பயமாக இருந்துச்சு? இல்லை நான் ஆல்ரெடி நடிச்சிருக்கேன், அந்த தண்ணியில் கண்டம், அதுக்கு தனிமை ரெண்டு சின்ன சின்ன படம் நடிச்சிருக்கேன், அதில் கேரக்டர்லாம் பண்ணியிருக்கேன். இது ஃபஸ்ட்டு லீடாக பண்ணுறப்போ அந்த ரொம்ப சீரியஸ் கதை, ரொம்ப சீரியஸாக நடிக்கணும் அப்படின்ற பிறகு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. பட் சந்திர சூப்பராக வேலை வாங்கிட்டான். ம் ம் ம். இப்போது கொரியோகிராஃபி நீங்கள் பண்ணும்போது நாங்கள் பார்த்துருக்கோம் மாஸ்டர், அதுலேயே ஒரு ஸ்டோரி ஒன்று. இப்போது சமீபத்தில் சமம்போத அதில் கூட வந்துட்டு நீங்கள் ஒரு ஸ்டோரியாக தான் வரும். ஆமாம், அந்த பாட்டு முடியும்போது ஒரு ஸ்டோரி கம்ப்ளீட் ஆகிற மாதிரி, அது உங்களுக்கு பழக்கப்பட்டது தான் மாஸ்டர். ஏன்னா நிறையா ரியாலிட்டி ஷோலையுமே நீங்கள் நிறையா இந்த மாதிரி ஸ்டோரியோடு வர மாதிரி தான் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஆக்டிங் அதுக்கும் இதுக்கும் அதை வந்துட்டு இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா மாஸ்டர்? ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். இப்போ வந்துட்டு டான்ஸருக்கு எல்லாருமே அவங்களுக்குள்ள ஒரு ஆக்டிங் டேலண்ட் இருக்கும்,
கம்பல்சரி இருக்கும். அதை நம்ம மோல்டு பண்ணுறது தான் இது. இப்போ ப்ரோ மாஸ்டர் லாரன்ஸ் மாஸ்டர் எடுத்திங்கன்னா அவங்க வந்து தனியாக ஆக்டிங் கிளாஸ்லாம் போகல, எதுவுமே பண்ணலாம். பட் ஆனால் வந்து அப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க ஆன் ஸ்க்ரீன்லலாம். அந்த மாதிரி தான் டான்ஸு, டான்ஸருக்கு எல்லாருக்குமே அவனுக்குள்ளே ஒரு ஆக்டிங் இருக்காங்க. ஆனால் இது எனக்கு கொஞ்சம் ப்ளஸ் தான், இது ஒரு ப்ளஸ்ஸாக ஆட் ஆயிடுச்சு. ஆனால் இன்னொன்று நிறைய கற்றுக்கணும், ரொம்ப நிறைய நிறைய கற்றுக்கணும். ஓகே, ஒரு பக்கம் டான்ஸ், ஒரு பக்கம் இப்போ நடிக்கணும்னு சொல்லி இறங்கிட்டீங்க, பேலன்ஸ் பண்ண முடியுதா? இல்லை அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் ஆனால் அது நோ ப்ராப்ளம். பட் நம்ம தானே சூஸ் பண்ணோம், கஷ்டம் கஷ்டம் வந்து நம்ம தானே அனுபவிக்கணும், அதனால பிரச்சனை இல்லை. அதுக்கு நீங்கள் எப்படி தயாராகிப்பீங்க? டேட் இஷ்யூ தான் வரும். பட் என்னென்னா ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் போகும், அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணவே முடியாது. வந்தாலும் டயர்டாக வரும், தூங்கிடுவேன், திருப்பி காலையில் நினச்சி போயிடுவேன், திருப்பி ஊருக்கு போயிடுவேன். ஊருக்கு போயிட்டு அங்கே 10 நாள் 15 நாள் இருக்கும், திருப்பி வருவேன், திருப்பி டயர்டில் தூங்குவேன், திருப்பி நாளைக்கு எல்லாம் போயிடுவேன். அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுறது வெளியில் போகிறது எதுவுமே இல்லை. ம் ம், இந்த ஒரு 1.5 வருஷமாக. ஓகே, 2வது குழந்தை வேற. ஆமாம். ஸோ டைமிங் நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப மிஸ் பண்ணுவீங்களா? ஆமாம், ரொம்ப ரொம்ப ரொம்ப. அவங்ககிட்ட சுத்தமாக ஸ்பெண்ட் பண்ணுறதே இல்லை. ம், அவன் அட்லீஸ்ட் அவனுக்கு கொஞ்சம் நினைவு தெளிவாக அந்த இதெல்லாம் வருதுங்களா, அப்பா அந்த மாதிரி தெரியல, அப்பா அந்த மாதிரி கூப்பிட்றதுக்குள்ளே அவன் நம்ம பக்கம் கவர்ந்துடணும். அவனுக்கு ஆமாம், இல்லைன்னா யார் பண்ணி கேட்டுருவோம். அதனால் அவனுக்குள்ளே கவர்ந்துடணும் அவன். அது இப்போ ஓகே, இப்போ ஓடுற டைம் கண்டிப்பாக நிறைய ஒர்க் இருக்குது. ஆனால் சீக்கிரத்தில் வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் டைமில் கிடைக்கிறப்போ ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஓகே, இந்த 3:33 இந்த கதையை சொன்னோன்னே உங்கள்கிட்ட இருந்த ஒரு கான்ஃபிடண்ட், இந்த ஒரு மேட்டருக்காக எனக்கு செம கான்ஃபிடண்ட் வந்துச்சு அப்படின்னு சொல்லி. அந்த டைமோட அந்த கான்செப்ட் தான். ம், இப்போ வந்துட்டு அது வந்து கனவா, நிஜத்தில் போதா, இல்லை கனவுல போதா, ட்ரீமில் போதா, அந்த கான்செப்டே அது. அந்த ட்விஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. இது ஒன்றும் யாரும் பண்ணல இது வரைக்கும்ன்ற மாதிரி ஒரு தோணுச்சு. அதனால் அது அக்செப்ட் பண்ணிட்டேன். அது அதில் மட்டும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. ஓகே, நல்லா இருக்கு. ஓகே, நார்மலாக நம்ம முதல் சொன்ன மாதிரி நீங்கள் நிறையா கொரியோகிராஃபிலேயே நிறைய நடிச்சிருக்கீங்க அப்படின்றப்போ அது ஒரு மாதிரி லாங் ஷாட்டில் போயிடும். ஸோ என்ன ஒரு எக்ஸ்ப்ரெஷனாலும் அது அது நம்மளே அறியாமல் விட்டுருந்தாலும் தெரிஞ்சிடாது. ஆனால் இந்த ஹாரர் த்ரில்லர் அப்படின்னு எடுத்துக்கிட்டு இருக்கும்போது க்ளோஸ் ஷாட் வந்துட்டு நிறையா வைப்பாங்க. ஆமாம், அப்போ அதுக்கு நீங்கள் மெனக்கெட்டு நிறையா பண்ண வேண்டியது இருக்கும். அதெல்லாம் எப்படி மாஸ்டர் இருந்துச்சு? அதுதான் எல்லாமே வந்துட்டு எப்படி சொல்லுது, புதுசாக தான் இருந்தது எனக்கு. க்ளோஸ் மேன் ரொம்ப ரொம்ப முறைப்பேன், ரெண்டு அப்படியே அப்படியே கண்ணெல்லாம் முறைப்பேன். இல்லை அவ்வளோலாம் வேணாம், அப்படி அப்படியே பாருங்கன்னா. இல்லை இல்லை, இன்னொன்று டேய் என்னடா சொல்ல வரேன், இதுதான் எனக்கு தேவைன்னு. ம், அதான் வந்துட்டு எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டேன்னு விவேக் சார் காமெடியில் அந்த மாதிரி தான். இல்லை இவ்வளோ எப்படி தானா இப்படி ஆகிட்டேன் அந்த அதே இதெல்லாம் அந்த டேய் என்னடா அப்போ என்னடா பண்ணோம், இப்போ பண்ணுறீங்க பார்த்தா இதுதான் எனக்கு தேவை, அவ்வளோ தானாண்ணா, அவ்வளோ போதுன்றான். அந்த மாதிரி தான் ரொம்ப ஓவர்டு வேணாலும் ஷார்ட். அவனுக்கு அவன் நான் நார்மலாக பேச வச்சு தான் வேலை வாங்கிட்டான். ம், அது டைட் க்ளோஸாக போகிறப்ப ரொம்ப நானே கேட்பேன், நான் கேமரா போய் நான் மானிட்டர் போய் பார்க்க மாட்டேன். ஓகேவா, ஓகேவா, உனக்கு ஓகேவா, உனக்கு ஓகேவா, டேரக்டர் தான் கேட்பேன். உனக்கு ஓகேவா, உனக்கு ஓகேவான்னு கேட்பேன். இல்லையா, திருப்பி ஒன் மோர் கேள்றான், நல்லா இல்லைனா ஒன் மோர் கேள், நல்லா இல்லை ஒன் மோர் கேள், நீ எத்தனை தடவை ஒன் மோர் கேள் நான் திருப்பி பண்ணுறேன். ஆனால் உனக்கு ஓகேவா, உனக்கு திருப்தியாக ஓகேன்னா ஓகே. அந்த மாதிரி மூடில் தான் அவன் வேறு வழியில் இவங்ககிட்ட இவ்வளோ தான் வரும் பொழுது ஓகேன்றான். ஆனால் பட் அவன் ஓகே ஓகேன்றான், எல்லாத்துக்குமே ஓகேன்னுவான். டேய் ஓகே விடா, எனக்கு பயமாக இருக்குடா, நீ திருப்பி என்ன வேலை வாங்கிக்கடா கேட்டிருக்கேன். பட் இல்லை இல்லை, நான் நல்லா தான் இருக்கு, போயிடலாம், நெக்ஸ்ட் ஸ்டார்ட் போயிடலாம். ஓகே, பொதுவாக சாண்டி மாஸ்டர் கோவக்காரா? ஏன்னா நாங்கள் பிக் பாஸில் பார்த்துருக்கோம், ஏன்னா அதில் எதுவுமே மறைக்க முடியாது அப்படின்றப்போ சில நேரங்கள் கோவம் வரும். ஆமாம் ஆமாம், சில நேரங்கள் வந்துட்டு நீங்கள் ஜெனினாக அது மனுஷனாக தான் கண்டிப்பாக கண்டிப்பாக. ஆமாம், ஸோ அந்த கோவம் வந்துட்டு உங்களோட அந்த கொரியோகிராஃபி பண்ணும்போது வருமா மாஸ்டர்? அதை எப்படி சாந்தப்படுத்துப்பீங்க? இல்லை, கொரியோகிராஃபி எப்படின்னா வந்துட்டு எனக்கு எல்லாத்துக்கும் கோவம் வராது. டைம் அதாவது 2 டேஸில் முடிக்கிற மாதிரி வரும், திடீர்னு வந்து 1 டேயில் முடிக்கிற மாதிரி வரும். நான் பேரேஜராஜ் இந்த வலிமாங்கா வலிமாமா வழியெல்லாம் வந்துட்டு 4.5 hours சாங் முடிச்சிட்டேன். ஆமாம், கொரியோகிராஃபி நான் முடிச்சிட்டேன், பண்ணியே முடிச்சிட்டேன். அந்த மாதிரி டைம்லலாம் நம்மளுக்கு அரிபரியாக ஓடணும். யாரோ ஒருத்தன் மிஸ்டேக் ஆனாலும் திருப்பி டே ஏன்னா மிஸ்டேக் தப்பு பண்ணுறான், அது மாதிரி திடீர் திடீர் சமக்கவும் வந்துடும். ஏன்னா டைமில் முடித்தவனோ இல்லைனா வந்து ப்ரொடியூசருக்கு தான் கஷ்டப்படுவான், ஏன்னா திருப்பி அப்படியே டபுள் ஆகிடும் காசு, எல்லாமே இதுவாகிடும். அதனால் வந்துட்டு அந்த டைம்லலாம் உச்சக்கட்டம் வந்துடும். அந்த டைமில் மட்டும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, யாராக இருந்தாலும் கொஞ்சம் யோசிப்பான் கிட்ட வர்றதுக்கு, சர்க்குன்னு கோவம் வந்துடும். பட் அது ஷூட் முடித்தோடனே அவ்வளோதான் யூஸ்வல். பட் நான் வந்து அந்த ஜாலி கேரக்டரு இப்போ நான் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன் வச்சுக்கலாம், ரொம்ப கண்ட்ரோலாக பேசுறது அப்படி பண்ணலாம். ஆனால் முன்னாடி என்னோட நான் கலாமாஸ்டர் கூட இருக்கிறப்பெல்லாம் வந்துட்டு நான் ரொம்ப எக்ஸ்ட்ரீம், ஓவர் எக்ஸ்ட்ரீம், ஓவர் டூ பண்ணுறது, ஓவர் எல்லாமே ரிகர்சல் ஹாலில் கலாய்க்கிறது, ஓடுறது, அடங்காத, அதான் ஊருக்கே அடங்க மாட்டேங்குது சொல்லுவாங்க இல்லை, இதெல்லாம் எங்கேருந்து உருப்பட போகுதுன்ற மாதிரி அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் எல்லாம் போயிடும்.
அதுக்கப்புறம் மாஸ்டர் ஆனதுக்கப்புறம் அந்த மாதிரி ட்ராவல் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் கொஞ்சம் இல்லைப்பா இது மாதிரிலாம் இருக்காது, அது கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்தால் தான் இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்படி அப்படியே சொல்லி சொல்லி கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிட்டேன் இப்போது. ஓகே, சினிமாவில் உங்களுக்கு கைட் பண்ணுறதுன்னா யார் மாஸ்டர்? அப்போது என் பொண்டாட்டி தான், என் மனைவி தான், அவங்க தான். அவங்க தான் வந்துட்டு எங்கே எப்படி பேசணும், முன்னாடிலாம் அப்படி பேச தெரியாது, ஏன்னா அவங்க பண்ணிடுறான் அந்த மாதிரிலாம் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்லாங் வந்துடும். அப்போது இப்போது பெரிய இடத்துல போய் நீங்கள் அந்தமாதிரி பேசினா அவங்க எதாவது நினைப்பாங்க உங்களை, நீங்கள் ஓகே கேஷுவலாக பேசுகிறீங்க, ஆனால் மற்றவங்க என்ன ரியாக்ட் பண்ணுவாங்க தெரியாது, எல்லாமே ஒரே மாதிரி அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால் அதுக்கேற்ற மாதிரி பேசுங்க, டீசெண்டாக பேசுங்க. அவங்க கூட பேசுகிறப்போ சாப்பிட்றப்போ கூட நிதானமாக சாப்பிடுங்க. நான் எப்பவும் ஃபாஸ்ட்டாக சாப்பிட முடிச்சுனேன், ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டு முடிக்காதீங்க, அவங்களும் சாப்பிட்டு நீங்களும் அந்த மாதிரி டைம் பேசினே பண்ணுற மாதிரி பண்ணுங்க. அந்த மாதிரி அவங்க தான் ஃபுல் கைடிங், அவங்க தான் வந்துட்டு என்னை இன்ன வரைக்கும் கரெக்டாக லைனில் கொண்டு போகிறாங்க. எதுவாக இருந்தாலும் ப்ராப்பராக கைட் பண்ணுறது அவங்க. ஓகே, 3:33 எங்களுக்கு பயங்கர ஒரு சர்ப்ரைஸ். இன்னொரு சர்ப்ரைஸ் யாருன்னா ஜிவிஎம் சார். ஆமாம் ஆமாம். ஸோ அவர் கூட நடிச்சிருந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? நான் எனக்கும் அவருக்கு சீனே காம்பினேஷன் சீனே இல்லை. ஓகே, பட் ஆனால் வந்துட்டு அவர் வந்துட்டு எப்படி அக்செப்ட் பண்ணார் எனக்கே ஷாக் ஆகிடுச்சு. அதாவது கதை நல்லா இருந்தால் மட்டும்தான் அவர் நடிப்பார், எல்லாம் அவர் பண்ண மாட்டார் அவர். அதனால் இவன் கதை டைரக்டர் சந்துரு வந்து கதை சொல்லி இம்ப்ரெஸ் பண்ணி அவர் ஓகே ரொம்ப லைக் பண்ண சொல்லி தான் அவரே வந்து நடித்தார். இல்லைன்னா அவர் வந்தே இருக்க மாட்டார். அதே மாதிரி அவர் சீன்லாம் செம்மையாக கலக்கிட்டார் அவர். அவர் வந்து அந்த இந்த 3:33 நம்பரை வந்து ரிசர்ச் பண்ணுற ஒரு ஆள். ஓகே, அந்த ரிசர்ச் பண்ணுறவர் வந்துட்டு எப்படி இந்த 3:33 என்ன ஆஃப் டெவில் நம்பர் அந்த மாதிரி ஒரு இருக்குது, இதில் வந்து இதில் மாற்றம் வந்து தப்பிக்க முடியாது அந்த மாதிரி ரிசர்ச் பண்ணுறவர் அவர். அவர் தான் எக்ஸ்பிளைனே பண்ணுவார் இது என்ன, இது 3:33 என்னன்ட்டு அவர் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவார் படத்தில். அது செம்ம சீனாக இருக்கும் அது. ஓகே, சந்திக்கிற வாய்ப்பு பேசுனேன் படத்துல, இப்போ அங்கேயே ஷூட்டிங் அப்போ போன பேசினேன். சூப்பர் சண்டே, சூப்பர் நல்லா பண்ணோம். அம்மா கன்னடத்தில் நான் பண்ணுறது அந்த படம் ஹெட் புஷ் சொல்லிட்டு, பட் அது டேட்டு என் கிளாஸ் அது வேறு, கன்னடத்தில் வேறு படம், ஓகே அது கேங்ஸ்டர் படம், அதில் நான் பண்ணுறதா இருந்தது. பட் என்னோடய டேட்டு கிளாஷ்னால என்னால் அது பண்ண முடியல, ஏன்னா ரொம்ப மாதம் போனது, 3 மந்த் கேட்டாங்க, நான் பண்ண முடியல. அப்போது அப்போலாம் அந்த படத்தை பற்றிலாம் பேசியிருந்தோம் கௌதம் சார்க்கெலாம், அவர் பயங்கர ஹாப்பி, சூப்பர் நல்ல குரோத் வந்திருக்கீங்க சண்டே, ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு பயங்கரமாக விஷ் பண்ணார். அது அவரோட ஸ்டைல்லையே எப்படி சொல்லியிருப்பாரு உங்களுக்கு தெரியல. ஓகே, ஸோ ட்ரெய்லர் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் சர்ப்ரைஸாக இருந்துச்சு. அந்த 3:33 அது ஒரு டைம் தானா? அந்த டைமில் ஒரு அமானுஷம் நடக்குது, அதுதான் கான்செப்டா? அதுதான் கரெக்டு, அந்த டைம் ஆனால் ஒன்று ஒரு விஷயம் நடக்கும் அவ்வளோதான். ஓகே, அதுதான் அந்த படத்தில். இப்போ நம்ம என்ன பேசிக்காக சொல்லணும்னா, நைட்டில் தூங்குறப்ப திடீர்னு வந்துட்டு நம்மளுக்கு மூச்சு கத்தும், ஆனால் கத்த முடியாது, யாராவது கூப்பிடணும்னு நினைப்போம், கைகளை தூக்க முடியாத ஒரு விஷயம் நடக்கும், எல்லோரும் நடந்திருக்காது. அதுதான் ஒரு விஷயம் நடக்குது, என்ன அது, அதுதான் படத்துல. அது கனவுல நடக்குதா நிஜத்துல நடக்குதா, அதுதான். சினிமால உங்களுக்கு நிறைய தெரிஞ்சவங்க, ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள் நிறைய பேர் இருக்காங்க, கண்டிப்பாக உங்களை நடிங்கன்னு சொல்லி ஆரம்பத்துலேயே சொல்லியிருப்பாங்களா? ஆமாம், நிறைய பேர் வந்து நடிகன்னு சொன்னாங்க, நிறைய பேர் நடிக்காதீங்கன்னு நாங்கள், எதுக்கு டான்ஸ் விட்டு போகிறீங்க, டான்ஸ்லேயே இருங்க அப்படின்ற மாதிரி. எனக்கு என்ன, எனக்கு என்ன ஆம்பி ஆசைனா, இப்போ பிரபு மாஸ்டர் லாரன்ஸ் மாஸ்டர் அதுக்கப்புறம் நான் வரணும் அந்த இடத்த, உன்னை யாரும் போல, அதனால் அதுக்கு அந்த இடம் எனக்கு இருக்கணும்ட்டு நான் ஆசைப்பட்றேன், அவ்வளோதான். அவங்களுக்கு அப்புறம் ம் கரெக்டான விஷயம் தானே? கரெக்டு தான், கரெக்ட் தான் மாஸ்டர், தப்புலாம் அது. ஆமாம், ஏன்னா இப்போ பிரபு மாஸ்டர் லாரன்ஸ் மாஸ்டர் இருக்காங்க, அதுக்கு அடுத்தது வந்துட்டு அந்த இடத்த அந்த லைனில் லைன் அப்பில் யாருமே இல்லை, ஆஸ் எ டான்ஸ் மாஸ்டராக இல்லை நிறைய பேர். ஆனால் எனக்கு அந்த இடத்துல இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். இப்போ அவங்களுக்கு அப்புறம் அவங்க அவங்க போயிட்டு அவங்க ஜென்ரேஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சுன்னா அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணணும், படமும் நடிக்கணும், கோரியோகிராஃபியும் பண்ணணும், அப்படி தான் பண்ணுறாங்க ரெண்டு பேருமே, பிரபு மாஸ்டர் சார் லாரன்ஸ் மாஸ்டர், அந்த லைனில் இருக்கணும் ஜாலியான்ட்டு. அதனால தான் அதுக்கு, ஏன்னா அப்போது நிறைய பேர் ஒரு 2-3 பேர் சொல்ல எதுக்கு நடிப்பா கோரியோகிராஃபி பண்ணுப்பாங்க, நான் சொன்னேன் இல்லையே நடிக்க துணியும் கரெக்டாக இல்லை, நான் இதுவும் கொரியோகிராஃபி பண்ணுவேன் நடிப்பேன், அதுக்கேற்ற டைம் ஒதுக்கிட்டு பண்ணுவோம் அவ்வளோதான். ஓகே, நீங்கள் கொரியோகிராஃபி பண்ணுற நிறைய பாடல்கள் நாங்கள் பார்த்துருக்கோம், நீங்களும் வருவீங்க ஒரு சின்ன கேமியோ மாதிரி. கேமியோ வர சொல்கிறாங்க, நான் என்ன பண்ணுறது, அதுதே எனக்கு வர்றதே பிடிக்காது, எனக்கு உண்மையான எனக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்லை அது. அப்படியா? ஆமாம், அது எதுக்கு நம்ம சாங்கை கெடுக்கிற மாதிரியே இருக்கும் அது. ஏமா சார், நீங்கள் தானே கொரியோ? இல்லைப்பா, அது வந்துட்டு இப்போ ஹீரோ ஆடி, நீ ஆடி இருக்க திடீர்னு நான் வந்து டக டக்கனு ஆடிட்டு போகிறது வந்து அது யாரும் வாலண்டியாக வந்து உள்ள ஆகிட்டு போகிற மாதிரி இருக்கு அது. இல்லை, இப்போ சார்பேட்டில் பண்ணது வந்து ஒரு கதையோடு இருந்தது, நான் உள்ளே வந்தது ஒரு கதை, ஒரு கல்யாண வீடு, கல்யாண வீட்டில் நிறைய பேர் வருவானுங்க, பொண்ணு வீட்டு சைடு வரானு மாப்பிள்ளை வீட்டு சைடு, அதில் நம்ம ஒரு இன்பங்கள்ல ஒரு சண்டை ஒரு ட்ராமாவாக போயிடுச்சு.
இப்போ நல்ல ஒரு சாங் செட்டு சாங் பண்ணி திடீர்னு பார்த்தா மாஸ்டர் வந்து உள்ள ஆகிட்டு அது இல்லை. கதையோட ஏதாவது இருந்ததுன்னா லைவான ஒரு லொக்கேஷன்ல லைவா இருந்தா நம்ம அதுல பண்ணலாம். சம்மந்தம் இல்லாமல் ஒரு செட்டு உள்ள அந்த மாதிரிலாம் பண்றது ரொம்ப எனக்கு உடன்பாடே இல்லை. வம்பள தும்பல இப்போ நீங்க ரீசெண்டாக கிரியேட் பண்ற நிறைய மேஜிக்ல முக்கியமான ஒரு மேஜிக், ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு ரீச் இருந்துச்சு. ஏன்னா ரீல்ஸை திறந்தாலே வம்பள தும்பல அந்த ஸ்டெப்பு தான். ஸோ அதுக்கான அந்த ரெகக்னேஷன் எப்படி இருக்கு? ரஞ்சித் அண்ணா அதுதான் சொல்லுங்கள். ரஞ்சித் அண்ணா தான் என்னை வந்து ஒரு இடத்துல மேலே ஹைட்டில் தூக்கி உட்கார வச்சு அழகு பார்க்குறாரு. அவர் தான் ஃபஸ்ட்டு காலான்ற ஒரு படம் கொடுத்து தான் வந்து அதனால தான் நிறைய பேர் தெரிய ஆரம்பிச்சது, ஓ இவன் கோரியோகிராஃபர் ஆயிட்டான். நிறைய பேர் கோரியோகிராஃபர் இன்னும் ரியாலிட்டிலேயே இருக்கான்னு நினச்சாங்க. காலா படத்து மூலிமா தெரிஞ்சு இவன் கோரியோகிராஃபர் ஆயிட்டான்ற மாதிரி. அப்போ அந்த ஒரு இடத்துல உட்கார வச்சு அழகு பார்க்கறது ரஞ்சித் அண்ணா தான். அதுக்கப்புறம் ரஞ்சித் அண்ணே சொன்னது என்னென்னா, நீ பண்ண பெஸ்ட்டு ஒர்க்கே இந்த படம்ன்ட்டார். சார்பேட்டையில் பண்ணால் நீ நீ பண்ண சாங்கிலே பெஸ்ட்டு ஒர்க்கு இதுன்ட்டார். அது எனக்கு பயங்கரமான ஒரு பேராச்சு. ஏன்னா அவர் தான் அவர்கிட்ட தான் நம்ம பேரே வாங்கணும். ஏன்னா அவர் தான் நம்பிக்கையாக தூக்கி நம்ம ஒரு இடத்துல உட்கார வச்சிருக்காரு. நம்ம அவர்கிட்ட மட்டும் நம்ம டிஸ்கரேஜ் மட்டும் ஆனால் ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் அவர்கிட்ட மட்டும் தான் நல்ல பேர் வாங்கணும். அவர் செம்மையாக சொல்லிட்டாரு, எனக்கு பயங்கர ஹாப்பி. டைரக்டரை தாண்டி ஒரு கொரியோகிராஃபர்கிட்ட அந்த முழு பொறுப்பையும் கொடுத்துருவாங்களா? ஒரு பாட்டு நீங்களே பண்ணிருங்க மாஸ்டர், அதுல பிளே இருந்தாலும் சரி இல்ல யூஸ்வல் டான்ஸ் இருந்தாலும் ஓகே தான். அப்படி இருக்க மாட்டாங்க, அதுல பிளே கேட்பாங்க கம்பல்சரி. ஓகே, ஒரு பிளே கேட்பாங்க. இப்போ கதை ஒரு கதை வருதுன்னா, இந்த ஏரியாலேயும் ரவுடிப்பா ரவுடி அங்க இருக்கிறவங்க போய் டார்ச்சர் பண்றான், ஆனா அவன் கம்ம டான்ஸ் ஆடுறான் அந்த மாதிரி. அப்ப என்னன்னா வந்து கதையோட தான் வேணும். அவன் என்ன பண்றான், அடிக்கிறானா யாரை போட்டு திடீர்னு போற ஆடினேர் மட்டப்புன்னு ஒருத்தன் குறுக்கல அவனை போட்டு அடிக்குது. ஒரு கதையோட ப்ளே பண்ணி தான் போவோம். வெறும் டான்ஸ் ஆனால் அது வேற மாதிரியா இருக்கும். எந்த சாங்கும் சின்ன ஒரு கதை போவோம் லைட்டாக உள்ளுக்குள்ள, அது இருந்தால் நல்லது. ஓகே, உங்கள் வாழ்க்கையிலே மாஸ்டர் நான் ரொம்ப சிரமப்பட்டு, ஆனால் அந்த சிரமம் தேவை அப்படின்றனால அவ்வளோ சிரமப்பட்டு நான் பண்ணேன் இந்த பாட்டு ஒரு கொரியோகிராஃபி அப்படின்னா எந்த பாட்டு மாஸ்டர் சொல்லலாம்? சிரமப்பட்டு மேபி ராத்திரி பகலா அங்கே ஏதோ டெக்னிக்கல் எரர் இருக்கலாம், அதுக்காக வெயிட் பண்ணி சண்டைக்கு தயாராவாங்கல்ல. அப்போ அந்த மாஸ்க் போட்டு குழந்தைங்க மழையிலே நினைஞ்சிருந்தது, மழை சரியான மழையில தான் எடுத்தோம் ரெயின் எஃபெக்ட்லாம் ஃபுல்லா, அது மட்டும் தான் பயங்கர கஷ்டமா இருந்தது. பட் ஆனால் ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தா எனக்கு வா செம்ம போதை தான் நான் பண்ண ஆல்பம் நான் பண்ணது. ஏன்னா அது என்னன்னா வந்துட்டு இது வரைக்கும் நான் லைவாக போய் ரோட்லலாம் போய் படுத்ததெல்லாம் இல்லை. நான் அதில் நான் படுத்தலாம் இருப்பேன், பட் லைவ் தான் எல்லாமே நான் கேமரா மட்டும் வச்சிட்டோம் தனியாக போய் ரோட்லாம் போயிருந்தது. டப்புனு அடிக்கூடிய போய் ரோட்டில் பார்த்துட்டு இருப்பேன், ரோட்டில் பேக் படத்தை படுத்துட்டு இருப்பேன், எல்லாமே அப்படியே பார்த்துட்டு போனாங்க. என்னடா இங்கே பக்கத்துல இருக்கான்ற மாதிரி நிறைய பேர் தெரியுது. நான் சாண்டி பிடிச்சிட்டு போயினேன் அந்த மாதிரிலாம் பேசினேன். உண்மையிலே சாண்டி பிடிச்சார். ஆமாம், அப்படிதான். ஏன்னா டெக்னீஷியன் எல்லாம் மறைவாக தான் இருப்பாங்க, நான் மட்டும் அப்படியே ரோட்டில் சுற்றி நிறுத்து பத்துன்னு கிடைக்கிறது அப்படியே செவத்துக்கிட்ட பேசி நிறுத்து அந்த மாதிரி சில விஷயம் நிறைய எடுத்தோம். அது மிட் நைட்டில் எடுத்து டிராஃபிக் கொஞ்சம் கம்மியாக இருக்கப்போ அதெல்லாம் எடுத்தது அது. பட் அது ரொம்ப கஷ்டப்பட்டோம். இங்கேருந்து அங்கே ஓடி படுது, அந்த இடத்துல பார்த்தா அந்த குப்பம் போயிடு மாதிரி அதில் போய் படுது. ஓகே, பட் ஆனால் ஆல்வேஸ் சாங் சூப்பராக இருந்துச்சு, அதான ஃபைனல் ஹாப்பியெல்லாம். ஓகே, உங்களுக்கான ஒரு இடம் இருக்குது தமிழ் சினிமாவில் அப்படின்ற கொரியோகிராஃபிலையும் சரி நடிப்பு அப்படின்றதும் சரி, அதை நீங்கள் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்க்கும்போது நீங்கள் சில விஷயங்கள் யோசிச்சிருப்பீங்க, இதெல்லாம் நமக்கு வாங்க முடியுமா, இதெல்லாம் நம்ம லைஃப்பில் நடக்குமா, இவங்களெல்லாம் நம்மளை சந்திக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அது பேக் போயிட்டு என்ன முன்னாடி பார்த்தா வந்து ஃபஸ்ட் என்ன எனக்கு கல்யாணமாவது டவுட் இருந்தேன். நம்மளாம் எங்கன்னா கல்யாணம் குழந்தை பெத்தினி இதெல்லாம் என்னடா வாழ்க்கை அந்த மாதிரிலாம் பேசியிருந்தேன். ஆனால் இன்னைக்கு வந்து கல்யாணம் ரெண்டு குழந்தை இருக்கு, நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் இதுதான். நினச்சி கூட பார்க்காத லைஃப்பில் கல்யாணமே பண்ண வரா, செம்ம ஜாலியாக இருக்கணும்டா அப்படின்ற மாதிரி பயங்கரமாக எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுவோம். ஆனால் கல்யாணம் நடந்தது, அதுக்கு சூப்பர் ஸ்டார் மாஸ்டர் கல்யாணம் ஆனால் ஜாலியாக இருக்க முடியாதா மாஸ்டர்? ஜாலியாக தான் பாருங்க, ஜாலி தான். அதாவது நான் முன்னாடி அதை அந்த பீரியட் சொல்கிறேன், அந்த டைமில் ஒரு மைண்ட் செட்டு மனநிலை இருக்கும்ல அந்த டைம், இப்போ அப்படி இல்லையே இப்போ இது கல்யாணம் பண்ணுங்கன்னா அப்போ தான் உங்கள் லைஃபே சேஞ்ச் ஆகுன்ற மாதிரி நான் இப்போ அட்வைஸ் பண்ணுறேன். அதே சொன்னவன் தான் இப்போ நான் இப்படி சொல்கிறேன். இப்போ வந்து சின்ன வயசுலேருந்து நம்ம வந்து சூப்பர் ஸ்டார் தலைவர் வந்துட்டு தேட்டரில் உட்காந்து பயங்கரமாக, ஆனால் அவர்லாம் எந்த காலத்தில் நம்ம நேரில் பார்க்க போகிறோம் பேச போகிறோன்ற மாதிரி இல்லை. ஆனால் அவர்கிட்ட பேசி அவர் கூட ஆடி அந்த ஒரு விஷயம் நடந்தது, அதே உலக நாயன் கமல் சார் தான், அந்த மாதிரி விஷயம் நடந்தது. எல்லாமே நம்ம நினச்சி பார்க்காதெல்லாம் நடந்தது, அதனால இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை.
என்னடா இவங்க கூட பேசினிருக்குமா, என்னடா இவங்க எனக்கு கால் பண்ணுறாங்க, என்னடா இவங்க என்னை கூப்பிட்றாங்க இன்னிட்டு. இப்போ கூட நான் வந்துட்டு பரவாயில்லடா இவங்கெல்லாம் என்கிட்ட பேசுகிறாங்கடா, இவங்கெல்லாம் விஷ் பண்ணுறாங்க அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் பயங்கரம் நம்ம வைப் அதெல்லாம். ஓகே, இப்போது சில பாடல்கள் ரொம்ப ஸ்பெஷலாக எங்களுக்கு தெரியும் அப்படின்றப்போ அதில் சாண்டி மாஸ்டர் அதிகமாக எஃபர்ட் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாமா, இல்லை அதுவாக அமைஞ்சது அப்படின்னு? அது என்னென்னா பாட்டோட இப்படி தான், ஆடியோ தான், மியூசிக் டேட் தான், அந்த ஆடியோ செம்ம இட்டு இருந்தால் அது நம்ம என்ன விஷயம் பண்ணாலும் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகிடும், அதுதான் மேட்ரு, அந்த ஆடியோ தான் மேட்ரு. ஆடியோ ஆடியோ பயங்கரமாக இருந்தது, அதில் வந்து நம்ம ஒரு 50% 70% கொஞ்சம் எஃபெக்ட் போட்டு நல்லா பண்ணிட்டாலே செம்ம. ஆனால் எல்லா பாட்டுமே நம்ம அந்த எஃபெக்ட் தான் போடுவோம், பட்டு மக்களுக்கு எது ரசித்து கேட்குறாங்களோ அது தானே ஃபைனலி ஹிட் ஆகுது, அதுதான். அதனால் அது அவங்களோட சாய்ஸ் தான், ஒருத்தருக்கு ஒரு டேஸ்ட் பிடிக்கும், இன்னொருத்தர் ஒரு டேஸ்ட் பிடிக்கும், ஒருத்தர் மெலடினா இன்னொருத்தர் ஃபோக்கு, இன்னொருத்தர் வெஸ்ட், அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அந்த ஸ்டைல்ஸ் தான். ஓகே, 3:33 இந்த கேரக்டருக்குள்ளே நீங்கள் வர்றதுக்கு எவ்வளோ டைம் எடுத்தீங்க, அதுலேருந்து போகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்தீங்க? வர்றதுக்கு அது அதுக்கு தான் ரொம்ப டைம் ஆயிடுச்சு, அந்த ஃபீலு, அந்த இது பண்ணுறது, அந்த மூடு, யாருக்கிட்ட என்ன பண்ணாலே எனக்கு கொஞ்சம் தனியாக டிஸ்டர்ப் பண்ணேன், நான் தனியாக இருக்கேன்னு அந்த கேரக்டராக போனோம், அப்படியே சோகமாக இருக்கணும், இது பண்ணோம் அப்படியே விடுங்க, அந்த மாதிரியே இருக்கேன். போகிறதுக்கு பிரச்சனை இல்லை, ஓகே நான் முந்திக்கலாம் சாமி, அந்த மாதிரி ஜாலி தான், அப்புடின்னு ரிலாக்ஸ் ஆகலாம், வெளியே வந்துடலாம். ஓகே, சமீப காலமாக கமல் சார் கூட உங்களை அதிகமாக பார்க்க முடியுது, அந்த ட்ராவல் நல்லாயிருக்கு எங்களுக்கு பார்க்கும்போது, நிறையா ஃபோட்டோ, ஸோ அது எப்படி அமையுது? ஸோ நீங்கள் சொன்னீங்க, இப்போ தான் சொன்னீங்க கமல் சார்லாம் நான் மீட் பண்ணுவேண்ணா பேசுவேண்ணா, அதெல்லாம் ஒரு ஆசையாகவே இருந்துச்சு அப்படின்னு. இப்போ கமல் சார் கூட ட்ராவல் பண்ணுறீங்க, அந்த ட்ராவல் எப்படி இருக்குது? ஆண்டவர் கூட ட்ராவல் பண்ணுறது என்ன அப்படி தானே, என்ன கமல் சார் கூட வந்துட்டு நான் பிக் பாஸ் ட்ராவல் பண்ணேன் 106 நாள், அது வந்து எனக்கு பயங்கரமான ஒரு கிஃப்டே, அது அவர் கூட பேசி அவர் சொல்ல வரல என்ன சாண்டே அப்படி சொல்கிறப்பெல்லாம் எனக்கு பயங்கரமாக ஒரு பூஸ்ட் வரப்பா சொல்லிட்டா போலப்பா ஆண்டவர் அந்த மாதிரிலாம் இருக்கும். திருப்பி அவர் கூட வந்துட்டு அப்படியே அடுத்த பிக் பாஸ் வந்து ப்ரமோ ஒர்க் பண்ணுறேன் நான் அவர் கூட, நான் சொல்லித்தரேன் அவர் அதை பண்ணுறாரு, அவர் சொல்லித்தரேன் 2 ஸ்டெப் ஆகிறப்ப எனக்கு பயங்கர ஹாப்பி, டே நம்ம அவருக்கு சொல்லித்தரேன்டான்றாரு, பயங்கரமான எக்ஸைட். அதே எக்ஸைட்டோட ஒர்க் பண்ணுற பார்த்தா லோகேஷ் சார் கூப்பிட்டு வந்துட்டு நீங்கள் விக்ரம் பண்ண சொல்கிறப்ப இன்னும் பயங்கரம், ஐயோ என்னடா இதுன்ட்டு. அதுக்கப்புறம் அவர் பேசுவார், ரொம்ப அவர் பேசுகிற விதம், அவர் பண்ணாடி பார்க்குற விதம், அவர் ஏதாவது ஷூட்டிங் பண்ணவுடனே உட்காந்து பார்த்துட்டு அவர் என்ன பண்ணுற எது பண்ணுறேன்ட்டு, அது அவர் ஒரு ஒரு ரியாக்ஷன் பண்ணதெல்லாம், அதாவது சூப்பர் ஸ்டார் சொல்லிப்பல கலைத்தாய் வந்துட்டு அவர் தூக்கி இடுப்புலேயே வச்சுட்டாங்கன்ட்டு, அது உண்மைதான். அது வந்துட்டு பார்க்க 1000 கண்கள் வேணும் சொல்லுங்கள், அந்த மாதிரி தான் அவர் பார்க்கணும்னா நிறைய கண்ணு தேவை. ஓகே, அந்த உரையாடல் டான்ஸ் சம்மந்தமாக இருக்குமா, இல்லை அதை தாண்டி சினிமா அப்படின்னு பொதுவான டான்ஸ்? டான்ஸ் தான், ஏன்னா அவர் வந்து டான்ஸ் மாஸ்டர், எஸ் டான்ஸ் மாஸ்டர், எல்லாத்துலேயும் மாஸ்டர், எல்லாத்துலேயும் மாஸ்டர் தான். டான்ஸ் வந்து டான்ஸ் மாஸ்டர், அப்போ நம்ம அவர் சொல்கிறப்போ அவர் சொல்லுவார், நான் இந்த டான்ஸ் வந்துட்டு இந்த ஸ்டெப்பு பண்ணுறப்போ எனக்கு பயங்கரமான இது, அது ரொம்ப டஃப்பு, இந்த கொரியோகிராஃபிலாம் அவர் அதெல்லாம் பேசுவார். நான் சொல்லுவேன், நான் சார் இந்த பாட்டில் என்ன சார் அது என்ன வேணும் தின்னுங்கடாடு அதில் ஆடி இருப்பார், சான்ஸே இல்லை சார், அது இப்போ கூட வரல சார், நான் ட்ரை பண்ணி பார்த்தா அதெல்லாம் வரல சார், இல்லை அது ரொம்ப ஃப்ளோரே ரொம்ப ஹார்டு, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எத்தனை டேக் பண்ணேன், என்ன விடவே இல்லை, போலீஸ் ஆகிற மாஸ்டர் வந்துட்டு மாப்பிள்ளை ஆடு மாப்பிள்ளை ஆடு சொல்லுவாங்க, அதை பற்றிலாம் பேசுகிறப்ப நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கேட்பேன், ஐயோ வேற என்ன சார், ஏன்னா அப்போல்லாம் ஒரு ஆடினே இருப்பாரான், அப்போல்லாம் ஆடினே இருப்பேன், நான் ஆடினே இருப்பேன் சொல்கிறப்ப எனக்கு பயங்கர ஷாக்கி, நம்மளும் இந்த மாதிரி தான் இருக்கணுன்ற மாதிரி ஒரு திருப்பியும் ஃபஸ்ட்லேருந்து லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்லேருந்து ஒரு திருப்பியும் ஃபஸ்ட்லேருந்து போகிறோம், அந்த அவர் பார்க்குறப்போ டெய் நம்ம பண்ணதெல்லாம் ஒன்றுமே இல்லை, திருப்பியும் நம்ம ஃபஸ்ட்லேருந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி தான், இதுக்கப்புறம் ஒரு வேறு மாதிரியே ட்ரை பண்ண சொல்லிட்டு புஷ் பண்ண ஆரம்பிக்கணும். அது தோண்ட தோண்ட நிறைய விஷயங்கள் புதையல் மாதிரி கொடுத்துக்கிட்டே இருப்பார்ல. ஆமா, ஓகே, அது வந்துட்டு எப்படி அச்சய பாத்திர மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவா கொரியோகிராஃபியில் நீங்கள் அதாவது நிறைய இவ்வளோ நாள் இருக்கீங்க ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்றப்போ நிறைய விஷயங்கள் உங்களுக்குமே தெரிஞ்சிருக்கும், அதை தாண்டி கமல் சார் சொல்கிற அந்த சில விஷயங்கள் இங்கே ஷேர் பண்ணலாமா? இல்லை கமல் சார் என்னன்னா அவர் பேசுறது ஏதாவது எந்த வார்த்தை இருந்தாலும் போதும் எனக்கு, அது தெய்வ வாக்கு மாதிரி அவர் நல்லா பண்ணுங்க சூப்பராக பெரிய எல்லாம் வாங்க அந்த ஒரு விஷயமே போதும், அது அதுதான் நிறைய சொல்லுவார், நல்லா பண்ணுறீங்க நல்லா வாங்க நல்ல பெரிய சாதிக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அந்த ஒரு விஷயம் கடவுளே சொல்கிறாரா அந்த மாதிரி ஒரு எடுத்துப்போம்ப்பா சொல்லிட்டார் அம்மன், இது மாதிரி வரணும்டா ஜெயிக்கணுன்ற லைஃப்ல அதுதான் அந்த ஒரு எஃபெக்ட் தான். ஒரு பக்கம் நீங்கள் ஹாரர் பண்ணுறீங்க, இன்னொரு பக்கம்
உங்கள் ஃப்ரெண்டும் ஹாரர் பண்ணி ரிலீஸ் பண்ணி அதை ஒரு சக்ஸஸும் பண்ணாரு. நான் பார்த்து எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன் நான். தம்பி செம்மையாக கலக்கிட்டடான்ட்டு, செம்மையாக சூப்பராக பண்ணியிருக்க, செம்மையாக ஆக்டிங் பண்ணியிருக்க. நான் தான் சொன்னேன், எந்தி எப்படி இருக்கேன்னு தெரியலடா. நான் சொன்னேன், இந்த எப்படி எடுத்துக்க போகிறான்னு தெரியல, எல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாமே சூப்பராக தான் வரும். சூப்பராக சூப்பராக தம்பி கலக்கிட்டேன், செம்மையாக பண்ணியிருந்தேன் நான். சான்ஸே நான் ரொம்ப வந்துட்டு மறந்துட்டேன் ஆக்டிங்கை பார்த்தேன். ஆனால் இப்படி நடிக்கிறேன். இப்போ வரைக்கும் நிறைய விஷயங்கள் இதெல்லாம் சொல்லிட்டுருக்கும் போது விக்ரம் பற்றி வருவோம். விக்ரம் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னோன்னே எவ்வளோ நீங்களே ஒரு ஆர்வமாக இருந்தீங்க, உங்களுக்கான அந்த டைம் வந்துடுச்சா இல்லை இனிமே தான் அதுக்கு ஷெடியூல் இருக்கா? முடிஞ்சிச்சு முடிஞ்சு, அதெல்லாம் முடிஞ்சிச்சு. அதான் அதான் முன்னாடி சொல்லிட்டேன், ஆண்டவர் கூட ஒர்க் பண்ணுறது இன்னும் இது கேட்க வேணும். அவர்கிட்ட போயிட்டு எக்ஸைட்டடோடு எக்ஸைட்மெண்ட்லே தான் இருக்கேன் இன்னமும். இன்னும் அடுத்தது என்ன அடுத்த என்ன எக்ஸைட்மெண்ட்டில் தான் இருக்கேன். ஆண்டவர் சொல்லிட்டீங்க உங்கள் ஃப்ரெண்டு லொக்கேஷன். அவர் வந்துட்டு செம்ம ஜாலி ஃபன்னு, செம்ம ஜாலினா எப்படி சொல்கிறது. இப்போ ரஞ்சித் அண்ணா வந்துட்டு அவர் ஒரு 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 பேட்டர்ன், அவரோட கேரக்டர், அவரோட குணம் எல்லாமே அவரோட வேற லெவல். அண்ணன் தூக்கி, அதாவது என்னை தூக்கி உட்கார வச்சு அழகு பார்க்கறது, அப்படியே அப்படியே ரஞ்சித். இவர் லோகேஷ் சார் என்ன, இவர் வந்துட்டு எக்ஸ்ட்ரீம் லவ், லவ்வபிளான ஒரு பர்சன். செம்மையாக உரிமையாக பேசுறது, நான் அவர்கிட்ட பேசுறது ஜாலியாக, டேரக்டர்ன்னு தாண்டி வந்துட்டு செம்ம க்ளோஸான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன். ஃப்ரெண்ட்ஷிப்போட கொஞ்சம் எனக்கு அதிகமாகவே தோணுது அவர்கிட்ட பேசுகிறப்போ ஜாலியாக. ஷூட்டிங் மாதிரியே இருக்காது, நாங்கள் போய் ஒர்க் பண்ணுறப்போ செம்ம ஜாலியாக போவோம், செம்ம ஜாலியாக மூவ் ஆகும். எல்லாம் ஷூட்டிங்கில் கோபமும் பண்ண மாட்டார், செம்ம சாஃப்டாக தான் இருப்பார். எதை சொன்ன, பயங்கரமான ஒரு பாசிட்டிவான ஒரு வைப், பாசிட்டிவான ஒரு வைப் அவர்கிட்ட, செம்ம பாசிட்டிவான ஒரு வைப் அவர்கிட்ட. ஒர்க் பண்ணுறப்ப ஐயோ இந்த முன்னாடி என்னடா மனுஷன், இந்த மனுஷன் இந்த மனுஷன் ஒர்க் பண்ணியே இருந்தேன்டா அந்த மாதிரிலாம் தோணும் அவர்கிட்ட. அதாவது நான் ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அவரை. நானே அவர்கிட்ட சொல்லிட்டேன், சார் உங்களை ஒன் சைடாக லவ் பண்ணுறேன் சார். அது அதை சொன்னேன், ரொம்ப பிடிக்கும் சார் உங்களை, ரொம்ப லவ் பண்ணுறேன் சார். அந்த மாதிரி ஒரு ஜாலி அவர், ரொம்ப அவங்க சரி, அவங்க ஹஸ்பண்டும் சரி, செம்ம ஜாலி பசங்க அவங்க ஹஸ்பண்ட், எல்லாருமே வேற லெவல். செமபோதை அதுவுமே செம்ம ஹிட். இப்போ நான் ஆரம்பத்தில் டைட்டிலே வந்து கமல் சார் தான் வச்சார். ஓ அந்த பாட்டுக்கான செமபோதை கமல் சார் தான் வச்சது. நான் ஃபர்ஸ்ட் அது வாந்தி தான் வச்சிருந்தேன் டைட்டில். ஆமா பார்த்துட்டு என்ன சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் காட்டினேன் பிக் பாஸ் ரொம்ப தான், சார் நான் ஒரு ஆல்பம் ஒன்று பண்ணியிருக்கேன், நானே தான் சார் நடிச்சிருக்கேன், சூப்பர் பார்க்கலாம்னு காட்டினேன். காட்டினோம் செம்மையை பண்ணியிருக்க, செம்ம கிளாஸாக இருக்கு, நைஸ் கோரியோகிராஃபி. ஆமாம் என்ன பேர் வச்சிருக்கேன், வாந்தி வச்சிருக்கேன் சார் நான். ஏன்னா அதில் ஒரே வாந்தி வாந்தி வந்துட்டு வாந்தி வச்சுருந்துச்சு, அப்படியே பார்த்தாரு என்ன வாந்தியாங்க, ஏன் அதெல்லாம் இருக்குங்க, சமபோதை நல்லா இருக்குமேனாரு. அதில் கூட சமபோதம் அப்படி, ஏன் சமபோதையை வைக்கலாம்னாரு. சார் ஓகே சார், அப்போ ஓகே சார், இல்லை நான் இதுதான் சொன்னேன், நீ மாற்றினா மாற்றிக்க சார். சார் இல்லை சார், நீங்கள் சொல்கிற சமபோதை சமபோதையை வச்சுருங்க சார், ரெண்டு தான் வச்சது. ஓகே, மூணு பேரையும் பார்க்கறதுக்கான அந்த வாய்ப்பு அந்த இது அமைஞ்சது சார். கமல் சார், ஃபகத் ஃபாசில், இல்லை நான் தான் பார்த்துருக்கேன் மூணு பேரும் எனக்கு தெரியல. அதை சொன்னேன், கதை என்ன கதைன்னு கூட எனக்கு நெருங்கும் தெரியாது, அதுதான் இது என்ன கதைன்னு கூட தெரியாது. ஆனால் இந்த சாங்கு இந்த சுச்சுவேஷன் பண்ணினேன் அவ்வளோதான். அந்த லீடு மட்டும்தான் சொல்லுவாங்க, கதையோட லீடு, கதை என் கதைக்கு லீடு இதுக்கு தான் இந்த டைமில் வரப்போ இந்த விஷயம் நடக்கும் அதுதான். பட் முழு கதையும் என்னென்னு கூட எனக்கு தெரியாது, இன்னும் ட்விஸ்ட்டாக தான் இருக்குது, பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்டாக இருக்குது. ஆனால் பயங்கரமாக அப்படியே நான் கேட்கணும்னு ஆசைப்பட்டால் கூட, இல்லை சார் வேணாம் இந்த படத்தை பற்றி வேறு யார்ட்டே ஷேர் பண்ணிக்கலாம், 3:33 லொக்கேஷனா இல்லை வந்துட்டு கமல் சார் அட்ரஸ்? அவங்க தான் ஆக்சுவலாக வந்துட்டு நான் படத்தை பற்றியும் சொல்லியிருக்கேன், பட் படம் டீசர்லாம் வந்துட்டு அவங்களாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, போஸ்டர்லாம் அவங்க தான் ரிலீஸ் பண்ணாங்க. அப்போமா அப்போ எல்லாமே செம்மையாக இருக்குமா சார், போஸ்டர்ஸ்லாம் செம்மையாக இருக்குது, கிளாஸாக இருக்குது, எப்படி வந்துருக்கு படம்லாம் வந்துட்டு சார், சூப்பர், ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்க, நாங்கள் வெயிட் பண்ணுறான் அந்த மாதிரி தான் சொன்னாங்க. எனக்கு அவங்க சொல்ல சொல்ல எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும், ஐயோ ஏதாவது அக்செப்ட் பண்ணிவிடாது, மக்கள் கையில் தான் இது கடைசியாக. ஃபைனலாக ரெண்டே ரெண்டு கேள்வி, ஸோ கமல் சார் அண்ட் ரஜினி சார் தமிழ் சினிமாவை எந்தளவு பார்த்துட்ருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியும், எந்தளவு பாதுகாப்பாக பார்த்துக்கிறாங்க அப்படின்றதும் நமக்கு தெரியும். ரெண்டு பேர் கூடயும் நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கிறதுனால கேட்குறேன், மறக்க முடியாத ஏதாவது
விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பாங்க, இல்லை ஏதோ நிகழ்வு நடந்திருக்கும்ல உங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள? அப்படின்னு இல்லை, எனக்கு என்ன அதான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நிறைய இதில், கல்யாணம் ஒய்ஃபோட வந்து கல்யாணம் இன்டென்ஷனாக தான் காலாப்படுத்தப்போ போனேன். அப்போ போகிறப்போ அவங்க கேரவுண்டில் இருக்கப்போ சார் இருந்தார், சார்ன்னு இவர் வந்துட்டு என்னை பற்றி சொல்கிறார், ரஜினி சார் வந்துட்டு பையன் சூப்பர்மா, செம்ம டேலண்ட், சூப்பராக வந்துடுவான் செம்மையா அப்படி சொல்கிறார். அப்போ தான் யோசித்தேன், அவர் வந்துட்டு ஒய்ஃப்கிட்ட வந்து கான்ஃபிடெண்ட்டாக கொடுக்குறாரு, சொல்கிறாரு இவன் வந்து உன்னை வச்சு பயமாக காப்பாற்றுவான், நல்ல டேலண்ட் இவனுக்கு இருக்குது, சீக்கிரம் பெரிய ஆளாக வருவான்ட்டு அவர் அந்த அர்த்தத்தில் அவர் சொல்கிறப்போ பயங்கர ஷாக் ஆகிட்டேன். இல்லை என்ன பண்ணுவாங்க, இன்ட்ரெஸ்ட் மட்டும் வாங்கிட்டு ஓகேம்மா கண்டிப்பாக நான் வந்துடும் அப்படி தான் சொல்லுவாங்க, அவர் அதை சொல்கிறாரு. அதெல்லாம் வந்து ஷாக் ஆகிட்டேன், என்னடா இதுன்ட்டு. ஓகே, வேறல வந்து கமல் சார் வந்துட்டு அதான் சொல்கிறேன், அவர் வந்துட்டு சூப்பராக பண்ணுறீங்க, செம்மையாக பண்ணுறாரு, நல்லா பண்ணியிருக்காருன்ட்டு அவர் வந்துட்டு இன்னொருத்தர்கிட்ட சொல்கிறார், மகேந்திர சார் இருப்பார், அவர்கிட்ட சொல்கிறார், அவர் பார்க்கல, அவர் சூப்பராக கலைகிட்டார் சாண்டி, செம்மையாக பண்ணுறாரு, சூப்பராக பண்ணுறேன். அதெல்லாம் வந்துட்டு நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு ஜெய் இன்னொரு இவர் நம்மளை பற்றி சூப்பர் பயங்கரமாக சொல்கிறாருன்ற ஒரு ஆர்வம் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, ஃபஸ்ட் டைம் கம்போஸ் பண்ணி அவர் வந்து செம்மையாக பண்ணியிருக்கான், சூப்பராக பண்ணியிருக்கான் சொல்கிறப்போ அந்த இது வந்துட்டு எக்ஸ்ட்ரீம் அளவே இல்லை. சில தகவல்கள் வந்துட்டுருக்கு என்னென்னா, விக்ரமில் லோகேஷ் சாரோட ஃபோட்டோ நீங்களும் அவரும் சேர்ந்து எடுத்த ஃபோட்டோஸ் பார்த்தோன்னே கொரியோகிராஃபிலாம் தாண்டி சாண்டி தான் இப்போ நடிக்க வராரே, அப்போனா விக்ரம்லையும் நடிக்கிறாரோ அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்கு. எல்லாம் இல்லையே இல்லை, யார் சொன்னீங்க? அதில் மூணு மிகப்பெரிய மலைகள் நடிச்சிருக்கேன், நடுவில் நம்ம என்னத்தை போய் பண்ண போகிறோம், அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, இல்லை நடிக்கல, ஒன்லி கொரியோகிராஃபி மட்டும் தான் நடிக்கல. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. 3:33 ஸோ 21ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ஸோ மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆனந்தவிடன் சார்பாக மிகப்பெரிய வாழ்த்துக்கள்னா. தேங்க்யூ. ஸோ நீங்கள் தான் ஆடியன்ஸ்கிட்ட 3:33 பற்றி சொல்லணும். அதாவது 3:33 ஃபஸ்ட் டைம் வந்து ரொம்ப சீரியஸாக நடிச்சிருக்கேன், அதாவது நீங்கள் எப்படி என்னை முன்னாடி செம்ம ஜாலியாக ஃபன்னாலும் நிறைய விஷயம் பார்த்துருக்கீங்க, இது முழுக்க முழுக்க வேற ஒரு முகத்தோடு அந்த படத்தில் நான் இருப்பேன், அதனால் கொஞ்சம் இது வந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு படத்தை பாருங்கள், நல்லாயிருக்கும், பிடிக்கும் நம்புகிறேன். எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட், எப்பவுமே லைஃப் என்ஜாய் பண்ணுங்க. அண்ணாமலை இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், கால் 9940594940.